ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஆர் திருவடி கணேஸ்வரனும் ஜிஆர் திருவடி கணேஸ்வரனும் ரகசிய கிரந்த பரிச்சயம் என்கிற இந்த நிகழ்ச்சி. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். அடியேன் சுவாமி, இந்த சூத்திரம் 182 சுவாமி. சௌந்தர்யம் அந்தர்யம் கீழ் சொன்ன கைங்கரியம் அப்படியே அப்படியே மீன்ஸ் ஹியர் பியூட்டி ஆஃப் தி பகவான் இஸ் செட் டு பி தி ஆப்ஸ்டிக்கல் ஹியர். சோ லைக் ஐ டிடன்ட் கெட் தட் பார்ட் சுவாமி. 182 சௌந்தர்யம் அந்தராயம் கீழ் சொன்ன கைங்கரியமும் அப்படியே. தட் இஸ் ஹியர் சௌந்தர்யம் அந்தராயம் மீன்ஸ் ஹிஸ் பியூட்டி இஸ் இன் இட் செல்ஃப் வில் கேப்சர் அவர் ஹார்ட் அண்ட் இட் வில் ஸ்டாப் அஸ் ஃப்ரம் டூயிங் கைங்கரியம் பிகாஸ் அவர் வென் அவர் ஹார்ட் இஸ் வென் அவர் மைண்ட் இஸ் நாட் ஒர்க்கிங் தென் வி கேனாட் டூ கைங்கரியம் ப்ராப்பர்லி. நோ ஸோ தட் இஸ் தி பிரின்சிபல் எக்ஸ்பிளைன்ட் ஹியர். ஓகே, பட் வென் வி சீ ஃபார் தி எக்ஸாம்பிள் ஆல் யா எக்ஸாம்பிள் இஃப் ஒன் ஸ்டார்ட்ஸ் என்ஜாயிங் தி பியூட்டி ஆஃப் பெருமாள் அண்ட் தென் ஹீ பிகம்ஸ் இமர்ஸ்ட் இன் இட் தட் கைங்கரியம் ஹி ஹேஸ் டு டூ தட் வில் பி ஸ்டாப்ட் அட் தட் டைம் ரைட். ஸோ பேசிக்கலி தட் இஸ் வாட் இஸ் பீயிங் எக்ஸ்பிளைன். ஸோ ஒன் ஷுட் பி வென் ஒன் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் கைங்கரியம் ஒன் ஷுட் நாட் பி பிகம் டூ அட்டாச் டு தி ஃபிசிக்கல் பியூட்டி ஆஃப் பெருமாள் பிகாஸ் ஒன் பிகம்ஸ் அட்டாச் டு தி ஃபிசிக்கல் பியூட்டி தென் ஒன் வில் நாட் பி ஏபிள் டு ஃபோக்கஸ் ஆன் தி கைங்கரியம் அண்ட் கெட் இட் டன். அடியேன் சுவாமி. தி செகண்ட் பார்ட் கிளியர். கீழ் சொன்ன கைங்கரியமும் அப்படியே. கீழ் சொன்ன யா கைங்கரியம் மீன்ஸ் பிஃபோர் நமஹ பிஃபோர் நமஹ ஸ்ரீமதே நாராயணாய நமஹ தெர் இஸ் ஆயா இஸ் தேர் நோ ஆயா இஸ் கைங்கரியம் ஆயா மீன்ஸ் பிரார்த்தனா இன் திஸ் பர்டிகுலர் கேஸ். ஸோ தேர் ஆல்சோ இன் தி காமெண்ட்ரி மனோவன் மாமலிகள் எக்ஸ்பிளைன்ஸ் தட் கைங்கரியம் வில் பி சிமிலர் டு என்கேஜிங் இன் அஃபெக்ஷனேட் டீலிங்ஸ் வித் அ பர்சன் ஹூம் வி லைக் வெரி மச். அட் தட் டைம் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் கைங்கரியம் வில் பிகம் ரீசன் ஃபார் செல்ஃப் என்ஜாய்மெண்ட். ஸோ அன்லஸ் தட் நமஹா இஸ் தேர் வேர் ஒன் ப்ரேஸ் டு எலிமினேட் சச் செல்ஃப் என்ஜாய்மெண்ட் தட் கைங்கரியம் வில் பிகம் அ டூல் ஃபார் செல்ஃப் என்ஜாய்மெண்ட். ஸோ திஸ் நமஹா இஸ் தி ஒன் விச் என்ஷூர்ஸ் தட் தி ஆல் தி ஆல் தி ஆஸ்பெக்ட் ஆஃப் சென்ஸ் செல்ஃப் என்ஜாய்மெண்ட் கோஸ் அவே வைல் டூயிங் கைங்கரியம். ஸோ இட் ஷுட் பி பியூர்லி ஃபார் பகவான்ஸ் என்ஜாய்மெண்ட் ஒன்லி. அவர் கைங்கரியம் ஷுட் நாட் பி ஃபார் அவர் என்ஜாய்மெண்ட். ஸோ தட் இஸ் தி செகண்ட் பார்ட். ஸோ ஃபஸ்ட் பார்ட் இஸ் பகவான்ஸ் பியூட்டி மே பிகம் அன் ஆப்ஸ்டக்கிள் பிகாஸ் இட் வில் ஸ்டீல் அவர் ஹார்ட் அண்ட் மேக் அஸ் நாட் டூ அவர் கைங்கரியம் பிகாஸ் வில் பி இமர்ஸ் இன் தி பியூட்டி அண்ட் ஃபர்கெட் அவர் கைங்கரியம். ஸோ வி ஷுட் நாட் பி டூ அட்டாச்ட் வித் தி பியூட்டி ஆஃப் அவர் பெருமாள் வென் வி ஆர் சப்போஸ் டு பி டூயிங் கைங்கரியம். அண்ட் செகண்ட் பார்ட் இஸ் இஃப் கைங்கரியம் இஸ் டன் ஃபார் செல்ஃப் என்ஜாய்மெண்ட் தட் இஸ் ஆல்சோ அன் அப்டக்கிள். ஸோ திஸ் நமஹா வில் எலிமினேட் தி செல்ஃப் என்ஜாய்மெண்ட். கிளியர் எஸ் சுவாமி அடியேன். சுவாமி அடியேன் ராமானுஜாசன்.
சொல்லுங்க. பேக்ல திருமந்திர பிரகடனத்துல ஒரு சூத்திரம் 97, அதுல வந்து தேவரி வந்து இந்த ஞானந்த துவாரிகளும் ஞான சக்திகளும் அதுல வந்து வரிசை சொல்லிட்டு இருக்கும்போது நித்யசூரி பெரிய பிராட்டியா தொடக்கம் எல்லாம் சொல்லி கடத்துல பத்தாத்மாக்களும் சொல்லி வர்றாரு. ஒரு இது இருக்கு இல்லையா, பத்தாத்மாக்கள். பத்தாத்மா. பத்தாத் அந்த அதாவது நாராயண நாரன் பிளஸ் அயனம், அதாவது எல்லா வஸ்துகளும் இருப்பிடம் என்ன அப்படின்னு தேவரி சாச்சு. ஆமா. இப்போ இந்த அந்த பரமபதத்துக்கு நம்ம ஆக்சுவலாக அந்த விரஜா நதி இப்போ கிராஸ் பண்ணா தானே அந்த பத்தாத்மா அங்கே போகும். அதுக்கு முன்னாடி இப்போ அது எப்படி அந்த இடத்துல சுவாமி அந்த பரமபதத்தில் இதில் இந்த திரள் சொல்கிற இல்லையா கூட்டம், அதில் ஆமா. பத்தாத்மா அதில் இல்லை இந்த யோ யூக வாசுதேவன் பெருமாள் அந்த பத்தாத்மந்தில் இருப்பாராம். இந்த பத்தாத்மகளும் அதாவது இந்த சூத்திரம் வந்து அவையாவன நாரங்கள் ஆகணும், நித்திய வஸ்துக்களுடைய திரள், நித்தியமா ஆ இருக்கக்கூடிய எல்லா வஸ்துன்னா ஒரு பொருள்னு வச்சுக்கலாம், சரி எல்லாத்தினுடைய கூட்டம். நாரங்கிற அந்த சப்தம் எதை சொல்றது? எல்லா பொருள்களுடைய கூட்டம், நித்தியமா இருக்கக்கூடிய எல்லா பொருள். நித்தியமா இருக்கிற பொருள் எது அப்படிங்கிறது தான் இங்க காட்டுறாரு. எல்லா ஆத்மாக்களுமே நித்தியம் தானே. இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய ஆத்மாவும் நித்தியம்தான், வைகுண்டத்துல இருக்கக்கூடிய ஆத்மாவும் நித்தியம்தான், அங்க இருக்கிற ஆத்மாக்கள் முக்தர்கள் நித்தியஸ்வரிகள்னு சொல்றோம், இங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்களை பத்தாத்மாக்கள்னு சொல்றோம். இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்கள் கட்டுப்பட்ட ஆத்மாக்கள், ஆனா அந்த கட்டுப்பட்ட ஆத்மாக்களும் நித்தியம் தானே, எப்பொழுதும் இருக்கே அந்த ஆத்மாவும். பரமபதநாதன் அந்த சுவாமி அந்த சரீரத்துல அந்த பத்தாத்மா இருக்காது இல்லையா? பரமபதநாதன் இல்லை இந்த இடத்துல வந்து நாரங்களுக்கு அயனமா இருக்கான் பெருமாள். எல்லா அழியாத வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் பெருமாள் தான் இருப்பிடமா இருக்கான் சரியா அப்படிங்கிறது சொல்லப்படுறது. பெருமாள்னா இங்கே பகவத் ஸ்வரூபம், இந்த ஸ்வரூபம் தான் எல்லாத்தையும் தாங்கிறது. அந்த ஸ்வரூபம் வந்து பரமபதநாதனா வியூக வாசுதேவனாங்கிறதுலாம் இங்கே பேச்சு இல்லை. பகவத் ஸ்வரூபம் ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்துக்கு ரூபம் நிறைய இருக்கு. பரமபதநாதன் இருக்கு, வியூக வாசுதேவன் இருக்கு, விபவாவதாரங்கள் இருக்கு, அர்ச்சாவதாரங்கள் இருக்கு, அந்தர்யாமி, இதெல்லாம் பெருமாளுடைய ரூபங்கள், பெருமாளுடைய நிலைகள். ஆனா பரமபதநாதன் பகவான்கிற அந்த ஸ்வரூபம் இருக்கே, இந்த ஸ்வரூபம் தான் இது எல்லாத்தையும் தாங்கிறது. அது வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களா இருக்கட்டும், சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களும் எல்லாரையும் அந்த பெருமாளுடைய ஸ்வரூபம் தான் தாங்கிறதுங்கிறது தான் இங்கே காட்டப்படுறது. தன்யோசுதான் அதனால தான் இதுல இந்த சூத்திரத்துல அமைப்பை பார்த்தாலே முதல் பாதியெல்லாம் பெருமாளுடைய பரமபதத்தை பத்தி அங்க இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் காட்டுறது. ஞானானந்த அவலத்வாதிகளும் ஞான சக்தியாதிகளும் வாத்சல்ய சௌஷீல்யாதிகளும் திருமேனியும் காந்தி சௌகுமாரியாதிகளும் திவ்ய பூஷணங்களும் திவ்ய ஆயுதங்களும் பெரிய பிராட்டியார் தொடக்கமான நாச்சிமார்களும் நித்யசூரிகளும் சத்திர சாமராதிகளும் திருவாசல் காக்கும் முதலிகளும் கணாதிபரும் முக்தரும் பரமாகாசமும். இது வரைக்கும் வைகுண்டத்தை சொல்றது. அடியேன் வைகுண்டம் அடியேன் அந்த பகவானுடைய ஸ்வரூபம், அந்த வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்வரூபம்னு வச்சுக்கலாம். அடியேன் அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் அந்த பகவான் திருப்பி அந்த பகவான் தானே இங்கேயும் இருக்கான், எல்லா இடத்துலயும் அந்த பகவான் இருக்கானே. அடியேன் அந்த பிரகிருத்தியும் பத்தாத்மாக்களும் அதெல்லாம் வந்து லீலா விபூதியில இருக்கிறது. காலமும் மகத்தாதி விகாரங்களும் அண்டங்களும் அண்டத்துக்குட்பட்ட தேவாதி பதார்த்தங்களும் இதெல்லாம் லீலா விபூதியில் இருக்கு. ஆனா அடியேன் எல்லாத்தையும் தாங்கிறது எது? பகவத் ஸ்வரூபம் தான் தாங்கிட்டு. அடையன் சார், தன்யோசன். இன் 203rd சூத்திரம் சுவாமி, சசால சாபஞ்ச மமோச்ச வீர, தட் ஒன் அடியன் ஹாஸ் டவுட். சாபஞ்சம் மோட்ச வீரகம் என்கிறபடியே இவை அனுபாயங்களான மாத்திரமன்றிக்கே கால்கட்டு என்கிறது. அதாவது இவைன்னா இது உபாயாந்தரங்கள், உபாயாந்தரங்கள் மற்ற உபாயங்கள் அவைகள்லாம் எப்படி இருக்கு? அனுபாயங்கள் உபாயாந்தரங்கள்னு சொல்லும் பொழுதே உபாயம் எது? பகவான் தான் உபாயங்கிறது தெரிகிறது. உபாயாந்தரங்கள்னா அவனை தவிர இருக்கக்கூடிய மற்ற உபாயங்கள், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், திருநாம சங்கீர்த்தனம், திருவிளக்கேற்கை, திருநாம சங்கீர்த்தனம், இது போல இருக்கக்கூடிய எல்லா உபாயங்களும் தான் உபாயாந்தரங்கள்னு சொல்லப்படுது. அவைகள்லாம் எப்படி இருக்கான்? அனுபாயங்களான மாத்திரமன்றிக்கே, அனுபாயங்களான மாத்திரமன்றிக்கேனா அவைகள் உபாயம்
அனுபாயம்னா அது உபாயம் அல்லாதது, அதாவது பொருத்தமற்ற உபாயம். அது மட்டும் இல்லை, கால்கட்டு, அந்த பகவான் நமக்கு உதவி பண்றத தடுக்கக்கூடிய கால்கட்டாவும் இருக்கும். அதுக்கு தான் பிரமாணம் இங்கே காட்டுறார், சசால சாப்பஞ்சம் மூச்ச வீரக என்று. அதாவது பெருமாள் அம்பை விட்டுண்டே இருக்கார், எது வரைக்கும், ராவணன் கையில வில்ல பிடிச்சுண்டு அம்பை வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் பெருமாள் அம்பை அடிச்சுட்டே இருக்கார். அந்த இடத்துல அந்த ராவணன் கையில் இருக்கக்கூடிய வில்லு அம்பு தான் மற்ற உபாயம் போல. அவன் என்னைக்கு அந்த வில்லு அம்பை கீழே போட்டானோ அப்போ அவன் வந்து வேற எந்த அவனிடத்துல தன்னை காப்பாற்றி கொள்றதுக்கு எந்த உபாயமுமே இல்லை. அது வரைக்கும் அந்த அவனை காப்பாற்றிக்கிறதுக்கு அவன் கையில் வில்லும் அம்பு இருந்தது. எப்போ அந்த வில்லு அம்பை கீழே போட்டுட்டானோ அப்போ அவன் கையில் இருந்த எல்லா உபாயங்களும் போயிடுச்சு. அப்போ பெருமாள் என்ன பண்ணுறார், அவனை அடிக்கிறத நிறுத்திட்டார். அந்த வில்லு அம்பு இருக்கிற வரைக்கும் பெருமாள் அவனை அடிச்சுட்டுருக்கார். அப்போ என்ன ஆகுது, பெருமாள் நம்மை ரட்சிப்பதற்கு அதுவே தடையாகி ஆகிவிடுகிறது. எது? உபாயாந்தரங்கள். வேறு உபாயத்தை நாம் பற்றி கொண்டிருந்தோம்னா கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ திருநாம சங்கீர்த்தனமோ அதை உபாயமாக நாம் அனுஷ்டித்தோம் என்றால் அப்போ என்ன ஆகுது, பகவான் நமக்கு உதவி பண்ண மாட்டான். ஏன்னா நீ உனக்கு தான் சாமர்த்தியம் இருக்கே, நீ கர்மயோகம் பண்ணிக்கோ ஞான யோகம் பண்ணிக்கோ திருநாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுடுறான். அதே நாம் எல்லா உபாயங்களையும் விட்டுட்டோம்னா அப்போ பெருமாள் பார்க்குறான், சரி இவரோ எல்லா உபாயத்தையும் இவனோ எல்லா உபாயத்தையும் விட்டுட்டான், இவனுக்கு நம்ம தவிர வேறு யாரும் உபாயம் இருக்க முடியாது என்று பெருமாள் அப்பொழுது நம்மை ரட்சிப்பான் அப்படிங்கிறதா இந்த ஸ்லோகத்தில் இந்த சூத்திரத்தை எடுத்து காட்டுறேன். அடியன் சுவாமி, அடியன் என் 205th சூத்திரம், சர்வ தர்மங்களை விட்டு இங்கு சொல்லுகையாலே சிலர் அதர்மங்கள் பொருகும் என்றார். சோ இந்த வியாக்கியானம் இட் இஸ் கிவன் தட் சோ தர்மம் இஸ் நாட் ஆப்போசிட் ஆஃப் அதர்மம் ஹியர், சோ வி ஆர் நாட் டெல்லிங் டிஸ்பெல்லிங் ஆஃப் அதர்மம் இன் சப்சிக்வெண்ட் சூத்திரம். Or even in 206 also we can say it is saying that that is not possible because here there is no mandate to do adharmam says. It means here when we say the dharmam, the word dharmam, it doesn't indicate removal of adharmam. It's saying in from 205th sutram to 208 sutram. So, what is the actual meaning of dharma, Adi, and didn't get that clarity, Swami? 205 to 208. See, you should be observing properly. Already in 192nd Sutram, it is explained what is dharma. Dharma avadu pala sadhanam irukkum adu. And then it is in the next Sutram, it is saying, inge chollikira dharma shabdam, துஷ்டபல சாதனங்களை சொல்லுகை அன்றிக்கே மோட்சபல சாதனங்களை சொல்லுகிறது. ஸோ இட் இஸ் கிளியர்லி எக்ஸ்பிளைன்ட் வாட் இஸ் தர்மம் தேர். தர்மம் மீன்ஸ் இட் இஸ் அன் உபாயம் ஃபார் அ பர்டிகுலர் கோல். அண்ட் ஹியர் தி கோல் இஸ் நாட் வேர்ல்ட்லி கோல், இட் இஸ் ஓன்லி டாக்கிங் அபவுட் மோக்ஷ, மோக்ஷ ஆஸ் தி கோல், பிகாஸ் தட் இஸ் தி பிரகரணம், தட் இஸ் தி கான்டெக்ஸ்ட் ஹியர். The context is, Perumal is saying, you give up all the dharma and hold me as the dharma. So, the whole point, this charma shlokam is for attaining moksham. Bhagavan is showing the path. So, in that case, we are not talking about worldly results. We are talking about மோக்ஷம். ஸோ ஃபார் தட் மோக்ஷம் வாட் இஸ் தி மீன்ஸ், வாட் இஸ் தி உபாயம், தட் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் இஸ் எக்ஸ்பிளைன்ட் இஸ் தர்மம். ஸோ கம்மிங் பேக் டு ஹியர் 205th சூத்திரம், சர்வ தர்மங்களையும் விட்டு என்று சொல்லுகையாலே சிலர் அதர்மங்கள் புகழும் என்றார்கள். ஸோ ஹியர் பெருமாள் இஸ் சேயிங் கிவ் அப் ஆல் மீன்ஸ் டு அட்டைன் மீ. So that does not say, when Bhagavan says give up all the upayams, that doesn't say you go and do adharmam. But some people literally take the opposite. When
ரீடிங் சர்வ தர்மான் பரித்தேஜ கிவ் அப் ஆல் தி தர்மம், தட் மீன்ஸ் சம் பீப்புள் இன்டர்பிரட் இட் ஆஸ் டூயிங் அதர்மம். பட் பிள்ளைலோகாச்சாரிய இஸ் சேயிங் வி கேனாட் இன்டர்பிரட் இட் லைக் தட் பிகாஸ் ஹியர் ஹீ இஸ் நாட் சேயிங் டூ அதர்மம், ஹீ இஸ் சேயிங் ஜஸ்ட் கிவ் அப் ஆல் தர்ம. அண்ட் தர்ம மீன்ஸ் வாட் இஸ் தி மீன்ஸ் டு அட்டைன் பகவான், வாட் இஸ் தி உபாயம் டு அட்டைன் பகவான். ஸோ தி கான்டெக்ஸ்ட் இட் செல்ஃப் இஸ் சேயிங் தட் ஒன் ஷுட் நாட் டூ அதர்ம. அடியன் சுவாமி, அண்ட் சப்சிக்வெண்ட் சூத்திரம்ஸ் இட் இஸ் எக்ஸ்பிளைன்ட் ஃபர்தர் வெரி கிளியர்லி, பிகாஸ் இன் 210th சூத்திரம் இட் இஸ் வெரி கிளியர்லி எக்ஸ்பிளைன்ட். இஃப் வி சி இண்டிவிஜுவல் ஆர் இஃப் வி சி ஈஸ்வர ஆர் தி ஃபல தி ரிசல்ட், தெர் இஸ் நோ வே ஒன் கேன் எங்கேஜ் இன் அதர்ம. இஃப் வி சி தி இண்டிவிஜுவல், இண்டிவிஜுவல் மஸ்ட் பி இண்டிவிஜுவல் மஸ்ட் பி டோட்லி சரண்டர்ட் டு பகவான், அண்ட் பகவான் வில் நாட் லைக் ஹிஸ் சர்வேட்டர் எங்கேஜிங் இன் அதர்ம. ஸோ ஃப்ரம் தி இண்டிவிஜுவல்ஸ் பர்ஸ்பெக்டிவ் டூயிங் அதர்ம இஸ் நாட் வேலிட். இஃப் யூ லுக் அட் ஈஸ்வரா, ஆப்வியஸ்லி ஈஸ்வரா வில் நாட் லைக் ஜீவாத்மா எங்கேஜிங் இன் அதர்ம. ஹீ டசன்ட் ஈவன் வாண்ட் ஆத்மா டு பர்ஃபார்ம் எனி சாதனானுஷ்டானம். ஹவு கேன் சச் பகவான் எக்ஸ்பெக்ட் தட் இண்டிவிஜுவல் டு எங்கேஜ் இன் அதர்ம? ஹீ வில் நாட் லைக். அண்ட் லுக்கிங் அட் தி ரிசல்ட், மோக்ஷா இஸ் தி ரிசல்ட். ஹவு கேன் ஒன் கெட் மோக்ஷா பை டூயிங் அதர்ம? இட் இஸ் நாட் பாசிபிள், இட் இஸ் நாட் லாஜிக்கல். ஸோ லுக்கிங் அட் ஆல் ஆஃப் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ், தெர் இஸ் நோ ஸ்கோப் ஃபார் எங்கேஜிங் இன் அதர்ம பீயிங் எ ப்ரபன்ன. ஸோ தட் இஸ் எக்ஸ்பிளைன் வெரி கிளியர்லி இன் தி செட் ஆஃப் சூத்ரம்ஸ். அடியன்தாசன் சுவாமி, யா அடியன் ராமானுசன், அடியன் ராஜன், இது சூத்திரம் சம்பந்தப்பட்டது இல்லை. ஆ நம்ம இப்போ இந்த இதில் மூச்சு படியில் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பெருமாளை சரணடைகிறத பற்றி, சரணாகதி. இந்த சரணாகதிங்கிற இதை வந்து நம்ம எப்படி பண்ணணும்? இது கேள்வி ரொம்ப சிம்பிளாக இருக்கலாமோ என்னமோ, அடியனுக்கு அவ்வளோ சரியாக கேட்க தெரியும் நம்ம தெரியாது. இருந்தாலும் இந்த சரணாகதிங்கிறத நம்ம நம்ம ஆற்றுல பெருமாள் சன்னதி முன்னாள் வந்து பகவானே உன்னை உன் திருவடியை சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சந்தோஷத்துக்காக நம்ம மற்ற தினப்படி கைங்கரியங்களை பண்ணிட்டு அது சரணாகதி ஆகிடுமா, இல்லை ஆச்சாரியனை வச்சுட்டு அது சரணாகதியை நம்ம பண்ணணுமா? நமக்கு எப்போ பஞ்சசம்ஸ்காரம் மாறுதோ அப்பொழுதே நாம் சரணாகதி பண்ணிட்டோம். இந்த சரணாகதிங்கிறது ஒரு காலத்தில் பல பேர் நேரே பெருமாளிடத்தில் பண்ணியிருக்கார்கள். சரணாகதிங்கிறது நாம் அதுக்கு உதாரணங்கள்லாம் மேலே அடுத்து வரக்கூடிய கிரந்தங்கள், இப்போ ஸ்ரீவசன பூஷணம் போன்ற கிரந்தங்களில் அந்த விஷயங்கள்லாம் மேலே பார்க்க போகிறோம். யார் யார் பெருமாளிடத்தில் சரணாகதி பண்ணியிருக்கா, என்னென்ன குறிக்கோளுக்காக சரணாகதி பண்ணியிருக்கா, அதெல்லாம் மேலே பார்க்க போகிறோம். ஆனால் நம்முடைய சம்பிரதாயத்தில் எம்பெருமானார் தரிசனத்தில் இந்த சரணாகதிங்கிறது எப்படி பண்ணப்படுறதுன்னா, ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு நாம் சரணாகதி பண்ணுறோம். அது எப்படி நடக்கிறது, எப்போ நடக்கிறதுன்னா, அந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணும் பொழுது நமக்காக அந்த ஆச்சாரியனே பெருமாளிடத்தில் நம்முடைய நிலையை சொல்லி எம்பெருமானாருக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி அந்த எம்பெருமானாரிடத்தில் பிரார்த்திச்சு நமக்கு பெருமாளிடத்தில் அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்துகிறார். இதுதான் நம்முடைய சம்பிரதாயத்தில் சரணாகத்தின்னு பொதுவாக சொல்லப்படுறது. ஆனால் இப்போது சரணாகத்திங்கிறது எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நாம் மோட்சப்படியிலே பார்க்கலாம். ஏற்கனவே அது வந்திருக்கும் துவய பிரகரணத்திலேயே. இந்த சரணாகதி என்பது ஒரு மானசமான அனுஷ்டானம் முக்கியமா அப்படிங்கிறத நாம் பார்த்துருப்போம். வாச்சிகமாகவும் காயிகமாகவும் சொல்லப்பட்டாலும் இது மானசமாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அது மேலே துவய பிரகரணத்துலேயும் இதே விஷயம், சர்மஸ்லோக பிரகரணத்துலையும் இதே போல வரும். அது இந்த சரணாகதிங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறது, அது என்னன்னா, இப்போ நாம காய்கமா சரணாகதி பண்ணலாம். அதாவது கையை கூப்பிட்டு கீழே விழுந்து சேவிச்சு சரணம் தேவருடைய திருவடிகளே எனக்கு தஞ்சம் அப்படின்னு காய்கமா பண்ணலாம்.
அதே வாச்சிக்கமா பண்ணலாம். பெருமாள் முன்னாடி நின்று தேவையுடைய திருவடிகள் தான் எனக்கு தஞ்சம் என்று வாயால் சொல்லலாம். இது ரெண்டும் இருந்தாலும் நமக்கு முக்கியமாக எது வேணும் என்றால் மானசீகமாக சொல்றது வேணும். ஏன்னா காய்கமாக வாச்சிக்கமாக ஒரு விஷயத்தை நாம் பண்ணினாலும் மனசில் நமக்கு அந்த ஒரு விஸ்வாசம் இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஆனால் ஒருத்தனுக்கு கையே இல்லாமல் இருக்கலாம், அவன் விழுந்து சேவிக்கவே முடியாதபடிக்கு சூழ்நிலை இருக்கலாம். சுவாமி சொன்னீர் அடுத்த படிக்கே ஆ இல்ல, ஏற்கனவே இதை பத்தி சொன்னீர், உடம்புல அங்ககீனமா இருக்கோ வந்து மனசால நம்ம இது பண்ணலாம் ஆமாம் அப்படிங்கறது இந்த ஆமாம் இதுல ஏற்கனவே வந்து. சொல்லியிருக்கோம் இல்லையா. ஆக அந்த அங்கஹீனனா இருக்கக்கூடியவனும் இல்லை ஊமையா இருக்கக்கூடியவனும் அவனால மனசு அளவில் ஒரு பெருமாளிடத்தினுடைய விசுவாசத்தை வெளியிட முடிஞ்சதுன்னா அதுவே முக்கியம். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறது. மற்ற ரெண்டும் இருந்தால் நல்லது. நல்ல ஒரு உத்தம அதிகாரிக்கு அப்போது அவனுக்கு காய்கமாகவும் இருக்கும், வாச்சிகமாகவும் இருக்கும், மானசீகமாகவும், மூணு விதத்துலேயும் இந்த சரணாகதியானது இருக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இது துவைபரக்கரணத்துலேயும் வந்திருக்கும், கர்ம ஸ்லோகத்துலேயும் காட்டப்பட்டிருக்கு. ஆக நம்ம பொறுத்த வரைக்கும் சரணாகதிங்கிறது நம்ம பஞ்சசம்ஸ்காரம் பண்ணும் பொழுதே நமக்கு சரணாகதி ஆயிடுறது. Yeah, Adiyan Swami, Adiyan has one question. So when we, it's like general one, Swami. Whenever we say Tattva Hita Purusharthaṁ, right, Swami? Yeah. So that is, does it come under Tattva Trayam or what? Adiyan couldn't get that. Or Rahasya Trayam or Tattva Trayam or something like that concept. தத்துவஹித புருஷார்த்தம் இஸ் மெயின்லி அபவுட் அர்த்த பஞ்சகம். எஸ் தத்துவ இஸ் ஜீவாத்ம ஸ்வரூபம் அண்ட் பரமாத்ம ஸ்வரூபம். ஹிதம் இஸ் உபாயம், புருஷார்த்தம் இஸ் உபேயம். விரோதி ஸ்வரூபம் வில் பி ஆட்டோமேட்டிக்லி அண்டர்ஸ்டுட் ஆஸ் வி கோ த்ரூ தீஸ் ஃபோர் கான்செப்ட்ஸ். ஃபிஃப்த் கான்செப்ட் ஆஃப் விரோதி ஸ்வரூபம் வில் பி அண்டர்ஸ்டுட் சப்சிக்வெண்ட்லி. தத்வஹித புருஷார்த்தம் மெயின்லி டாக்ஸ் அபவுட் அர்த்த பஞ்சகம். சரி அடியேன்ற